கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு கரிசனை. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள். லூக்கா 21:4. ஒரு முறை அன்னை தெரசாவை ஒரு பிச்சைக்காரன் பார்க்க வந்தானாம். தாயே, உங்களிடம் பிச்சை எடுக்க வரவில்லை, கொடுக்க வந்துள்ளேன். இந்த காசை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு குவளையில் இருந்த காசை தன் கைகளில் தட்டி அன்னை தெரசாவிடம் நீட்டினானாம். தம்பி, இது இன்று உனது ஆகாரத்திற்கான காசு, இதனை நான் வாங்க விரும்பவில்லை, உனது அன்பு மாத்திரம் போதும் என்று அன்னை தெரசா சொன்னார்களாம். உடனே அந்த பிச்சைக்காரன், அம்மா தாயே, என்னை விட கொடிய வறுமையில் உள்ள அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், எனவே கட்டாயம் இந்த பணத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். வேறு வழி இல்லாமல் அன்னை தெரசா அம்மா அந்த காசுகளை வாங்கி கொண்டு பக்கத்தில் நின்ற மருத்துவ சகோதரியிடம் இவ்வாறு சொன்னார்களாம், இந்த சகோதரன் இன்று பட்டினிதான் என்று, நான் பெற்ற நோபல் பரிசை விட இந்த தொகையை நான் பெரிதாக மதிக்கிறேன் என்று சொன்னாராம். ஆம், என கண்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவரின் அடிப்படை பண்பு பிறருக்கு கொடுத்தல். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏழை விதவை தனக்கு உண்டான ஜீவனத்திற்கு உண்டான அனைத்தையும் போட்டுவிட்டாள் என்று அவளதின் கொடை சிறப்பை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே பிறருக்கு கொடுப்பதில்தான் முழு நிறைவை பெறுகிறார்கள். அந்த கொடுக்கும் குணத்தை நாம் கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை தனது ஒரே பெயரான குமாரன் என்றும் பாராமல் நம்மை ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்காக தன்னையே கொடுத்த இறைவனை உண்மையான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு உதாரத்துவமாய் மனம் மோந்து கொடுப்பதற்கு கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏதோ வேண்டா வெறுப்பாக கடமைக்காக செய்யாதபடி நம்மால் இயன்றதை, நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் கைமாறு செய்ய முடியாது. ஆனால் நம்மால் இயன்ற நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவான செயலாக காணப்படும். ஜெபம். அன்பின் பிதாவே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அன்று அந்த ஏழை விதவை தன் ஜீவனத்திற்குள்ளா வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று பார்க்கிறோமப்பா. அதே போல எங்களது வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் என்றாலே கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது இசப்பா, அந்த சிந்தையோடு ஏழை எளிய மக்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் எங்களால் இயன்ற நன்மைகளை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.